பிள்ளைகள் தலைவர்களாய் பிறந்திருக்கிறோம். நாம் எப்படி அந்த தலைவர்களுக்குரிய எழுப்புதலை கண்டடைவது, என்ன செய்வது என்பதெல்லாம் அன்றைய நாளிலே சொன்னேன். அப்புறம் நேற்று பார்த்தோம் எப்படி நமக்கு தடைகள் வருகின்றன, நாம் ஆண்டவருக்கு நன்றாக ஊழியம் செய்வதற்கு இருக்கின்ற தடைகள் என்னவென்று பார்த்தோம். இன்றைக்கு தலைவர்கள் ஊழியக்காரர்கள் என்றால், நாம் இயேசு என்ற தலைவருக்கு கீழே இருந்து ஊழியம் செய்கிறபடினால் அவர் என்ன காரியங்களை விரும்புகிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் அல்லவா? அதாவது ஒரு எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்யும் போது, ஒரு கடை முதலாளியாக இருக்கட்டும் அல்லது ஒரு கம்பெனியினுடைய டிரெக்டராக இருக்கட்டும், ஒரு தொழிலாளியானவன் தன்னுடைய எஜமான் எப்படிப்பட்ட வேலையை விரும்புகிறார், அவருடைய விருப்பங்கள் என்ன, வெறுப்புகள் என்ன என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். இன்றைக்கு ஆண்டவரை நமக்கு தெரியும், அவருடைய ஊழியம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரை பற்றி அறிய அறியத்தான் அவருக்கு பிடித்தவை எவை, பிடிக்காதவை எவை என்று தெரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கு ஆண்டவருக்கு பிடித்த காரியங்கள் 7 உங்களுக்கு நான் கற்றுத்தரப்போகிறேன். ஆண்டவருக்கு பிடித்த காரியங்கள் 7. ஆண்டவருக்கு பிடித்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாம், அவருக்கு கீழே இருந்து வேலை செய்கின்ற நாம், அவருக்கு பிடித்ததை செய்தால் அவருக்கு சந்தோஷமாயிருக்கும். சரியா? ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் அறிந்தோ அறியாமலோ ஆண்டவருக்கு பிடிக்காததை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது? அவர் ஊழியக்காரன் என்ற நிலைமையை விட்டு விலகப் போவதில்லை. ஊழியக்காரராய்த்தான் இருக்கப் போகிறார். ஒரு சபையின் மூப்பர் இருந்தார் என்றால், அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த மூப்பர் பதவியை அவர் இழக்கப் போவதில்லை. பாவம் செய்தால் அது வேறு. ஆனால் நான் பாவத்தை பற்றி பேசவில்லை, ஆண்டவருக்கு பிடிக்காததை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ பாவங்கள் என்று சொல்லும் பொழுது அது பாவம் தான். பாவத்தை ஆண்டவருக்கு அறவே பிடிக்காது. ஆனால் இன்றைக்கு நான் பேச போவது பாவங்களை பற்றி அல்ல, பாவம் அல்லாத ஆனால் நல்லதல்லாத விஷயங்கள். பாவம் இல்லை ஆனால் ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அப்போ ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்பதனை இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சரியா? ஒரு விசை தலைகளை கவிழ்ந்து ஜெபித்து விட்டு தொடங்குவோம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து காட்டிக் கொண்டு வருகிறீர்கள். இந்த ஆண்டு விழா நாட்களில் அநேக ஊழியர்கள் மூலம் அநேக வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய ஊழியக்காரர்கள் நாங்கள் ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை இன்னுமாய் அறிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த காரியம் எது, பிடிக்காத காரியம் எது என்று இன்னும் அதிகமாய் தெரிந்து கொண்டோமே ஆகில், நாங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். உங்களுடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறீர்கள், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று. துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்கள் என்று ஒரு மறைமுகமான அர்த்தமும் அடங்கி இருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஊழியக்காரர்களாகிய எங்களுடைய வார்த்தை சிந்தனை நடத்தையின் மூலம் நீங்கள் சந்தோஷப்பட காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு பிடித்த காரியங்கள் சிலவற்றை இன்றைக்கு நீங்களே வெளிப்படுத்த போகிறபடினால் அதை கேட்டு, ஒருவேளை நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் அவற்றை நாங்கள் கேட்டு உங்களுடைய பாதத்தண்டை வந்து உங்களை சந்தோஷப்படுத்துகின்றவர்களாக வாழப்போகிறோம் என்று தீர்மானிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே பேசும்படி ஜெபிக்கிறேன். நான் உள்பட இங்கே இருக்கும் எங்கள் அனைவரோடும் தேவரீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுக்கே துதி கனம் மகிமை அனைத்தும் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்திலே, ஆமென். சரி, ஆண்டவர் தனது ஊழியக்காரர்களுக்கு தன்னுடைய விருப்பத்தை எப்படி தெரிவிக்கிறார் என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம். 7 விஷயங்கள். முதலாவது, சங்கீதம் 35:27 சீக்கிரமா வாசிங்க. 35:27 விளங்க விரும்புகின்றவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகின்ற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லக்கடவர்கள். தமது ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறார் ஆண்டவர். என்ன விரும்புகிறார்? தனது ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறார். இந்த இடத்துல இந்த சுகம் என்ற சொல்லை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், 3 யோவானிலே 2 வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. கொஞ்சம் அதை வாசிப்போமா? ஒரு தடவை 3 யோவானுக்கு போய் அங்கே யோவான் ஒரு அழகான ஒரு விருப்பத்தை, தனது விருப்பத்தை தெரிவிக்கிறார் தன்னுடைய நண்பராகிய காயுவுக்கு. வாசியுங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். யோவானுடைய விருப்பம் என்னவா இருக்கிறது? பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழுகிறது. அங்கே யோவான் என்ன சொல்லுகிறார்?
அன்பான காயுவே, காயு என்று தன்னுடைய தனது நண்பருக்கு எழுதி சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஆத்மா நன்றாய் வாழுகிறது. ஏன் ஆத்மா நன்றாய் வாழுகிறதாம்? ஆத்மா ரட்சிப்படைந்து விட்டது. பாவத்திலே வாழுகின்ற ஜனங்கள் ரட்சிப்படைந்து விட்டால் அவர்களுடைய ஆத்மா இயல்பாகவே வாழ ஆரம்பிக்கும். இப்போ புது வாழ்க்கை கிடைத்து விட்டது, தேவனுக்குள்ளாக மறுபடியும் பிறந்து விட்டார்கள். ஆனால் உன்னுடைய ஆத்மா மாத்திரம் வாழ்ந்து போதாது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நம்முடைய ஆத்மா ரட்சிப்பு அடைந்து விட்டது, நாம் இருந்தால் பரலோகத்துக்கு தானே போக போகிறோம் என்று சொல்லி அதோடு விட்டு விடுவார்கள். ஆனால் யோவான் அங்கே தெளிவாக சுகம் என்றால் என்ன என்று காண்பிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது, ஆனால் அதுபோல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் விரும்புகிறேன். இது யோவானுடைய ஆசை அல்ல, இது ஆண்டவருடைய ஆசை. ஆண்டவர் சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறாராம்? தமது ஊழியக்காரருடைய சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு பாடசாலையிலே படிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாடசாலைக்கு சீருடை இருக்கும். இலங்கையிலே என்றால் எனக்கு பிரான்ஸில் எப்படி என்று தெரியாது, ஆனால் இலங்கையிலே படிக்கின்ற பாடசாலைகளுக்கு சீருடை இருக்கும். வெள்ளை நிற உடையாக இருந்தாலும் கல்லூரிக்கென ஒரு டை இருக்கும். அந்த டையை போட்டால் தெரியும். இப்போ எங்களுடைய கல்லூரியிலே சிவப்பு, மஞ்சள், நீலம் என்று மூன்று கோடுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு டை இருந்தது. விசேஷமாக பெண்களுடைய சீருடைகளுக்கு இலங்கையிலே நிச்சயமாக அந்த கல்லூரியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த டை காணப்படும். அப்போ பாடசாலையிலே சட்டம் போடுவார்கள். பாடசாலைக்கு வரும் போதும், பாடசாலையிலேயும், பாடசாலை முடிந்து வீட்டுக்கு போகும் போதும் சீருடையோடு செல்ல வேண்டும். மற்ற இடங்களுக்கு சீருடையோடு செல்லக்கூடாது. அதிலும் விசேஷமாக அப்படியே கல்லூரி முடிந்து, பாடசாலை முடிந்து வீட்டுக்கு போகும் பொழுது வேற ஏதாவது பயணம் போக நேரிட்டால் டையை கலற்றி மறைத்து கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் ஒரு பள்ளி மாணவனோ மாணவியோ, இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போவதை வெளியார் பார்த்து விட்டால் அந்த டையை வைத்து நிர்ணயம் பண்ணிக்கொள்வார்கள், இந்த பிள்ளை எந்த கல்லூரியை சேர்ந்தது என்று. அப்போ யாருக்கு அவமானம்? அந்த பிள்ளைக்கு அல்ல, அந்த பிள்ளையினுடைய கல்லூரிக்கு. அந்த பிள்ளையை பார்க்கும்போது அந்த பிள்ளை பெரிய பிரசித்தமான பிள்ளை அல்ல. ஒரு ஜனாதிபதியினுடைய மகளாக இருந்தால், ஒரு பிரதம மந்திரியினுடைய மகனாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் ஒரு வெறும் பாடசாலை பள்ளி மாணவனோ மாணவியோ அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவனோ வாய்ந்தவளோ அல்ல. ஆனால் அந்த டை காட்டி கொடுத்து விடும் தான் எந்த கல்லூரியை சேர்ந்தவன் சேர்ந்தவள் என்று. அதுபோல வேலை செய்யும் போது சில சில கம்பெனிகளிலே யூனிஃபார்ம் இருக்கின்றது. இப்போ நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக எலிஃபண்ட் ஹவுஸில் பெப்சிகோலா ஆபரேஷன்ஸ், பெப்சிகோலா டிவிஷனில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ நீல கலர் சட்டையிலே பெப்சி என்ற அந்த பேட்ச் போட்ட சீருடை ஷர்ட் இருக்கும். அதை கலற்ற முடியாது. ஷர்ட்டையே கலற்றிட்டால்தான் அந்த பெட்ஜை மறைக்க முடியும். அப்படி இருக்கும். அப்போ கம்பெனியிலே கூட சட்டம் இருக்கும், நீ வேலை நேரம் போக மற்ற நேரங்களிலே இந்த சீருடை போடக்கூடாது என்று. ஏனென்றால் கம்பெனியினுடைய மானம் போகும். அதுபோல இப்போ நாடுகள் ஒன்றோடு ஒன்று விளையாடுகின்றன. கிரிக்கெட்டோ உதைப்பந்தாட்டமோ விளையாடும் போது அந்த தேசத்து கொடியை எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கு சட்டம் போடுவார்கள். நீங்கள் மேட்சுக்கு போகும் போதும், மேட்சின் போதும், மேட்ச் முடிந்து போகும் போதும் இந்த கொடியை அசைக்கலாமே ஒழிய, நீங்கள் சும்மா தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கொடியை அசைத்து தேசத்தினுடைய கௌரவத்தை கெடுக்கக்கூடாது என்று. ஆகவே கல்லூரியை எடுத்தால் என்ன, வேலை தளத்தை எடுத்தால் என்ன, ஒரு தேசத்தை எடுத்தால் என்ன, அவர் அவருக்கு தத்தமது மானம் முக்கியம். அதுபோல நமது ஆண்டவருக்கும் அவருடைய மானம் முக்கியம். ஆண்டவருடைய மானத்தை தேவ தூதர்கள் ஒருபோதும் குறைக்கவில்லை. ஒரு தேவ தூதன் முயற்சித்தான். முயற்சித்தவனுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். அவன் பரலோகத்திலிருந்தே தள்ளப்பட்டு விட்டான். இன்று வரை மானம் கெட்டவனாக, மானம் போனவனாக அந்த பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரோடு இருக்கின்ற தேவ தூதர்களால் ஆண்டவருடைய மானத்துக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படுவது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய மானத்தை வாங்குவதற்கென்றே சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். சில ஊழியக்காரர்களை பார்த்தால் ஐயோ இப்படியா ஊழியம், ஊழியமே வேண்டாம் என்று தோன்றும். குறிப்பாக இப்போ எங்களுடைய இலங்கை நாடோ அல்லது இந்தியா நாடோ, இந்த மாதிரியான நாடுகளுக்கு நீங்கள் போனால், இப்போ ஐரோப்பாவில் வேறு விதமாக ஆண்டவருடைய மானம் போகிறது. ஆனால் ஆசியா பிரதேசத்தில் நீங்கள் போய் ஊழியக்காரர்கள் சில பேரை பார்த்தால் ஒழுங்காக ஷேவ் எடுத்திருக்க மாட்டார்கள், ஒழுங்காக முகம்
கழுவி இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் ஒரு புக் ஷாப்பிலே மெட்ராஸில் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் வெளியே நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்தார். வந்து என்ன பார்த்து ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னா, அவர் சிரிக்கும்போது அந்த பல்லில் எல்லாம் கருப்பு கருப்பாக டிசைன் போட்ட மாதிரி அந்த சாப்பாடு துணிக்கைகள், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த பழைய துணிக்கைகள் நூதன சாலையிலே வைக்கப்பட்டிருந்தது போல காணப்பட்டது. அவருடைய ஒரு கண்ணிலே பிழை வந்திருந்தது. அப்போ நான் பார்த்து நான் உண்மையிலே நினச்சேன் பிச்சைக்காரன்ட்டு. கழுத்துக்கு மேலே பார்த்தபோது பிச்சைக்காரனை போலிருந்தால், கழுத்துக்கு கீழே அழுக்கு படிந்த ஆனால் வெள்ளை நிறம் ஒரு ஷர்ட் போட்டிருந்தார், ஒரு தோல் பை இருந்தது. அந்த பக்கத்தை பார்க்கும்போது இவர் ஒரு பிச்சைக்காரனாக இருக்க முடியாது. நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் குளோரிஃபைடு பிகர், மகிமைப்பட்ட ஒரு பிச்சைக்காரன். அப்போது நான் அப்போ பிச்சைக்காரன் வந்து ப்ரேஸ் லார்ட் சொல்ல மாட்டான் தானே, ஐயா தர்மம் போடுங்கய்யா அப்படிமா. அது மெட்ராஸில் பிச்சைக்காரங்களுடைய ஒரு ராகமே இருக்குது தெரியும் தானே, முகாரி ராக சாயலில் ஒரு 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 கீர்த்தனை எடுத்து விடுவாங்க. இவர் ப்ரைஸ் லார்ட் என்றளவா சொல்லுகிறார். அப்போ நானும் ப்ரைஸ் லார்ட் என்றேன். எனக்கு கையே கொடுப்பதற்கு கஷ்டமாக இருந்தது. அதாவது நீங்கள் நினைக்கக்கூடாது நான் பெரிய அப்படி இப்படின்ட்டு. நீங்கள் இல்லை, காபிரியல் தூதன் நின்று கொண்டிருந்தாலும் யோசிச்சிருப்பார் கை கொடுக்கறதுக்கு. ஆனால் நான் காபிரியல் தூதனை விட பெரிய ஆள் இல்லை, நான் தூதனை விட கொஞ்சம் சிறியவன் என்றபடினால் கை கொடுக்க அஞ்சினேன், ப்ரைஸ் த லார்ட் என்றேன். சொன்னார், நான் ஒரு இவேஞ்சலிஸ்ட் அப்படின்னாரு. கிழிஞ்சுதுன்னு நினச்சேன்னா, நீ இவேஞ்சலிஸ்டா, நீ சுயசஜம் சொன்னால் வர்ற ஆத்மாவும் போயிருமே, உனக்கு இவேஞ்சலிஸ்ட் அபிஷேகம் கொடுக்க ஆண்டவர்கிட்ட வர முடியாது. அப்போது சில நேரம் அன்பானவர்களை சில ஊழியக்காரர்களை பார்த்தால் ஐயோ இதுவா ஊழியம் என்று என்ன தோன்றும். எங்களுடைய தேசத்திலே என்னுடைய காலத்து அல்லது எனக்கு முந்தைய காலத்து ஊழியர்கள் எல்லாருக்கும் இப்போது கல்யாண வயசிலே மகன்மாரும் மகள்மாரும் இருக்கிறார்கள். இப்போது அநேக பாஸ்டர்மார் எனக்கு ஏதோ நான் பொண்ணு பார்க்குற தரகர் கம்பெனி வைத்திருப்பது போல அநேக பாஸ்டர்மார் என்னிடத்துல வந்து சொல்வார்கள், என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து தாருங்கள் என்று. சரியா? அப்போது நானும் இனி கேட்பது, இங்கே இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் தான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டியிருக்குது, மாப்பிள்ளைமார் பஞ்சம் இப்போ இந்த காலத்தில். அப்போது நான் சும்மா கேட்பேன், எத்தனை வயது உங்களுடைய மகளுக்கு, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேண்டும் என்று. ஆனால் பொதுவாக ஊழியக்காரர்கள் தங்களுடைய மகள்மாருக்கு பெரிய அளவிலே அவர்கள் மாப்பிள்ளை எதிர்பார்ப்பது கிடையாது எங்களுடைய தேசத்திலே. ஆனால் அநேகர் ஒரு விஷயத்தை மாத்திரம் குறிப்பாய் சொல்வார்கள். என்ன தெரியுமா? அது என்னமோ தெரியலை பாஸ்டர், என் மகளுக்கு ஊழியக்காரன்னா வேணான்ட்டான், மரக்கறியாவான செய்கிறவனாவது கட்டிக்கிறேன், உருளைக்கிழங்கு பயிரிடுறவனையாவது நான் கட்டிக்கிறேன், ஒரு அம்பட்டையனாவது, அம்பட்டையன் தெரியுமா முடிவெட்டுறவங்க, அவங்கள கட்டிக்கிறேன், ஊழியக்காரன் மாத்திரம் வேணாம். நான் கேட்பேன் அந்த பாஸ்டர்கிட்ட, ஏன் உங்களுடைய மகள் இப்படி சொல்லுகிறார் என்று. தெரியவில்லை பாஸ்டர், பிசாசு வஞ்சித்து விட்டான். உள்ளுக்கு நினச்சிக்கிருவேன், பிசாசு இல்லடி நீ தான் காரணம். உன் வாழ்க்கையை பார்த்து தான் உன் மகன் நினைக்குது, ஒரு ஊழியக்காரங்கிற ஒரு அப்பங்கிட்டாலிருந்து சீரழிஞ்சது போதும், இன்னொரு ஊழியக்காரனை புருஷனை அடைஞ்சு அவங்கிட்டாலையும் சீரழிய வேணாம். ஏனென்றால் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சுகமாய் இல்லை, சுகமாய் இல்லாதவர்கள் சுத்தமாய் இருக்க மாட்டார்கள். கிரேக்க மொழியிலே பரிசுத்தத்தை குறிக்கிற சொல் என்ன தெரியுமா? சொல்லிக் கொடுக்கவா உங்களுக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். ஹக்கியோஸ். என்ன ஹக்கியோஸ்? ஹக்கியோஸ் என்றால் பரிசுத்தம். இப்போ அந்த தேவ தூதர்கள் எல்லாம் ஆண்டரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அது கிரேக்க மொழியிலே ஹக்கியோஸ் 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 என்று சொல்லுகிறதாகத்தான் எழுதியிருக்கிறது. இந்த ஹக்கியோஸ் என்ற அந்த பொருளை அந்த சொல்லை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் பரிசுத்தம் என்கின்ற அர்த்தத்தோடு ஒரு மறைந்திருக்கின்ற இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அது என்னவென்றால் ஆரோக்கியம், சௌக்கியம், ஆரோக்கியம். அப்போ ஆண்டவர் ஊழியக்காரர்களை பரிசுத்தர்களாக மாத்திரமல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கவும் விரும்புகிறாராம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு உள்ளே என்ன மறைந்திருக்கிறது? ஆரோக்கியம் இல்லாமல்.
இப்போ ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தப்பாய் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு ஜலதோஷம் பிடித்துக் கொண்டால், காய்ச்சல் வந்தால், தலைவலி வந்தால் ஆண்டவரை நாம் ஆராதிக்க முடியாது, ஆண்டவருக்கு அது பிரியமில்லை, அது அல்ல. இன்றைக்கு தமிழிலே ஒரு முதுமொழி உண்டு, சுத்தம் சுகம் தரும். இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய உடம்பு சுத்தம் இல்லை, அநேகருடைய வீடு சுத்தம் இல்லை, அநேகருடைய காரிலே ஏறினால் அவருடைய கார் எது மாதிரி இருக்கும் தெரியுமா? மா நகர சபை குப்பை வண்டி போல இருக்கும். ஏதோ அந்த நகரத்தை சேர்ந்த அத்தனை குப்பைகளையும் ஏற்றுக்கொண்டு இப்போதான் இறக்கிவிட்டு வருகிறது போலவும், அதிலே எஞ்சிய சில குப்பைகள் காருக்குள்ளே கிடப்பது போலவும் தெரியும். கேட்டால் பிள்ளை என்று சொல்லி விடுவார்கள், பிள்ளையின் மேல் பாரத்தை வைத்து விட்டு சொல்வார்கள். அப்போ வாகனமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், உடம்பா இருக்கட்டும், சுத்தம் இல்லாமல் போனால் அந்த இடத்திலே பாக்டீரியாக்கள், வைரஸ்கள். முதல்ல பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ஜான்ராஜ் அழகா சொன்னார் தானே, வைரஸ் டியூபோக்கிலோசிஸ் வைரஸ் எப்படி வரும், வந்து எப்படி அது பெருக்கும் என்று. பொதுவாக பாக்டீரியா என்று இன்னொரு சாமான் இருக்கிறது, பிசாசை விட கொடியது பாக்டீரியா. இரண்டு மணித்தியாலத்திலே அது இனப்பெருக்கம் செய்ய வல்லமை உடையது. ஆகவே இன்றைக்கு அழுக்கு காரணமாக, சுத்தமின்மை காரணமாக அநேக ஊழியக்காரர்களுடைய உடம்புகளிலேயும் சரி, வீடுகளிலேயும் சரி, வாகனங்களிலேயும் சரி, விசேஷமாக கக்கூசுகளிலேயும் சரி, பாக்டீரியாக்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும். இதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அனாவசியமான அசுத்தங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தனது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறாராம். அதனால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் பாவங்களை பற்றி இங்கே குறிப்பிடவில்லை என்று. அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்கின்ற நாம் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அது பாவம் அல்ல. குளிக்காமல், பல் துலக்காமல், முகம் கழுவாமல், அழுக்கா இருந்தால் அது பாவம் அல்ல, நரகத்துக்கு போக போவதில்லை. ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒன்று. ஆண்டவர் நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பர்களே, உங்களுக்கு இதிலே சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு பிசாசு எல்லாரையும் பின்வாங்க வைப்பதில்லை. ஏனென்றால் எல்லாரையும் பின்வாங்க வைக்க அவனால் முடியாது. ஊழியத்தை விட்டு எடுப்பதும் அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. எல்லாரையும், ஒரு சிலர் என்னமோ ஏமாந்து போய் ஊழியத்தை விட்டு விடுவார்கள் தான், அதற்காக பெரும்பான்மையினர் ஊழியத்தை விடப்போவதில்லை, அவர்கள் ஊழியத்திலே இருப்பார்கள். ஆகவே பிசாசினுடைய சூட்சுமம் என்ன, அவனுடைய தந்திரம் என்ன? நீ ஊழியத்திலேயே இரு, நீ சபையிலேயே இரு, நீ கிறிஸ்தவனாகவே இரு, பின்வாங்க தேவையில்லை, ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத விதத்திலே இரு. அப்போ இன்றைக்கு ஊழியர்கள் நிறைய பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அனாவசியமான வியாதிகளோடு, அனாவசியமான பண பிரச்சனையோடு, இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் அனாவசியமான குழப்பங்களோடு காணப்படுகிறார்கள். பிசாசு என்ன செய்கிறான்? திருட்டுத்தனமான கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து விதைக்கிறான். இப்போ அந்த பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் காலையிலே ஒரு அழகான ஒரு இடத்தை தொட்டு கொண்டு சென்றார். ஒரு காலத்திலே சில சபைகளை வாட்டி வதைத்து கொண்டிருந்த ஒரு உபதேசம் தான் அது. அதாவது பவுலடியார் ரோமாபுரியிலே 2 வருஷம் வாடகை வீட்டிலே இருந்தார் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையிலே, ஆகவே எல்லா ஊழியக்காரர்களும் வாடகை வீட்டில் தான் இருக்க வேண்டும், சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று ஒரு காலத்திலே பகிரங்கமாக சொல்லப்பட்டது. அப்புறம் இன்னொரு கூட்டத்தார் சொல்வார்கள், எல்லாரும் தங்களுடைய பொன் ஆபரணங்களை கொண்டு வந்து ஆரோனுக்கு கொடுத்து, ஆரோனை பொன் தங்கு கன்று குட்டி செய்ய வைத்தபடினால் நகை அணியக்கூடாது என்று. பவுல் வேறு சொல்லுகிறார் அல்லவா, ஸ்திரியானவள் மயிரை பின்னுவதினாலாவது, வேற என்ன, பொன்னினாலாவது தன்னை அலங்கரியாமல் உள்ளான அலங்காரம், ஆகவே நகையெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் பரலோகத்தில் எல்லாரும் வெள்ளை நிறமாக உடுத்தி கொண்டிருப்பதாக, அல்ட்ரா வயலட் என்ற நிறத்தை சொல்லி மனிதருடைய பாஷையில் சொல்ல முடியாது என்றபடினால் வெள்ளை நிறம். ஆகவே இப்படி, அப்புறம் அந்த விசுவாசத்திலே சுகம் பெற்றுக்கொள்வது, இப்படி பலவிதமான தனித்தனி வசனங்களை எடுத்து மூல உபதேசங்கள் அமைத்து சிலர் என்ன செய்கிறார்கள், சுகமே இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்த்தாலும் பயங்கரம், பேசினாலும் பயங்கரம், எந்த விதமான ஒரு சுகமும் இல்லை. இந்த மாதிரி பிசாசு என்ன செய்கிறான், இது பாவம் அல்ல,
ஆனால் தேவனுக்கு விரும்பாத ஒரு விஷயம். இன்றைக்கு ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட வாகனத்திலே போக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சுகமாய் அமர்ந்து பிரயாணம் செய்யக்கூடிய வாகனத்திலே தான் போக வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், ஊழியக்காரன் சுகமாய் போகக்கூடிய ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால் விசுவாசிகளை எல்லாம் பிசாசு தூண்டி விடுவான். என்ன ஊழியக்காரன் பாரு சொகுசாய் போகிறார், நாங்கள் நடந்து போகிறோம். நான் முதல்ல சொன்னேன், அவங்களை பார்க்கும்போது எனக்கு கோவம் கோபமாக வருது. உண்மைதான், இங்கே லோ லோன்னு நாங்கள் வந்து கத்திக்கிட்டு கிடக்கிறோம், நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறோம், நல்லா வயிறு முட்டை சோறு தின்னுட்டு எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதே இது யூத கலாச்சாரமாக இருந்தால் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் எல்லாம் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ தூங்கினா நான் ஒரு ஆள் தான் தூங்கலாம், அல்லது நின்று கொண்டு தூங்கும் வரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அது கூட இருக்கும் போல இருக்கும் உங்களுக்கு. அப்போ இன்றைக்கு சபையில் என்ன நடந்து விட்டது, ஊழியக்காரர்களுக்கு சுகமே கிடையாது. அவன் தான் நின்றுக்கிட்டு பேசணும், அவன் தான் நின்றுக்கிட்டு ரெண்டு மணித்தாலும் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கின உடனே ஒரு 400 பேர் முன்னுக்கு வந்துடுவாங்க ஜெபிக்கிறதுக்கு. இனி ஒவ்வொரு ஆளுக்கும் ஜெபிக்கணும், எல்லாம் செஞ்சுட்டு சுகமே இல்லாத ஒரு சைக்கிளில் ஏறி போகணும். பிரசங்கத்தை கேட்கும் போதும் தூங்கி கொண்டு கேட்டுட்டு ஜெபிக்கிறதுக்கு லைன்ல நின்றா கால் வலிக்கும்னு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்துட்டு இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு பாஸ்டர் கிட்ட அந்த லைன் வந்தோடனே திருப்பி போயிட்டு இடத்த கேட்டு பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு போறது சொகுசா உட்கார்ந்துக்கிட்டு போகணும். இது என்ன, தேவன் ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறார், ஊழியம் செய்கிறவர்கள் சுகமாய் பிரயாணிக்க வேண்டும், சுகமாய் உடை அணிய வேண்டும், சுகமான வீடுகளில் அவர்கள் வாசம் செய்ய வேண்டும். எலிசா என்ற ஊழியக்காரனுக்கு ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சொல்லி ஒரு வீட்டை ஒரு அறையை கட்டி கொடுத்தது அண்டர் கிரவுண்டில் அல்ல, மாடியிலே மேல் வீட்டிலே நல்ல ஒரு அறை, அதில் ஒரு மேசை. அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருந்தால் ஒரு ஏர் கண்டிஷன், ஒரு இன்டர்நெட், ஒரு லேப்டாப். பாஸ்ட் எலிசா வந்தவுடன் அவர் பயன்படுத்துவதற்கு சகல வசதிகள் என்று போட்டு கொடுத்துருப்பார். ஏதோ அந்த காலத்திய சொகுசின்படி எல்லாம் செய்து கொடுத்திருந்தார். அதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் சுகமாய் வாழ வேண்டும். வேறு மதங்களிலே பிசாசு கொண்டு வந்து போட்ட உபதேசம்தான் தெய்வத்தை நெருங்குவதற்கு நம்மை வருத்தி கொள்ள வேண்டும் என்பது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நியோஸ்டிக்ஸ் என்ற ஒரு குழுவினர் இருந்தார்கள். மாம்சம் சரியில்லை, மாம்சத்தை துன்புறுத்த உள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்தம் அடையும் என்று சொல்லி அவர்கள் உண்ணுகின்ற உணவிலும் சரி, அணிகின்ற உடையிலும் சரி, அவர்கள் எல்லா விதத்திலும் தங்களுடைய மாம்சத்தை துன்புறுத்தினார்கள். அவர்களுடைய உடம்புக்கு அவர்கள் ஒவ்வொரு சாட்டைகளினால் கயிறினால் அடித்துக் கொள்வார்கள், கிழித்துக் கொள்வார்கள், இரத்தம் வடிய வடிய அவர்கள் தங்களை துன்புறுத்தி பரிசுத்தம் அடைய முயற்சிப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவ்வளவு அடி உதயம் வாங்கிவிட்டு நமக்கு சொல்கிறார், நீ சுகமாயிரப்பா. பிசாசு அதிலும் கொண்டு வந்து மண்ணை போட பார்க்கிறான். ஆகவே நான் சொல்லுகிறேன், நன்றாக கவனிங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்றவர்கள் தலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக இருந்து தலைவர்களாய் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் சுகமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சந்தோஷமாயிருக்க வேண்டும், நல்ல வீடுகளில் நல்ல வாகனங்களில் அவர்கள் வாழ வேண்டும், பிரயாணிக்க வேண்டும். அவர்களுடைய உடைகள் நல்ல உடைகளாக இருக்க வேண்டும், புதிய புதிய உடைகளை அணிய வேண்டும். அவர்கள் விளங்குதா, ஊழியக்காரன் உடை அணிகின்ற உடைகள் பல சென்றால் உடனே புதிய உடை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிகள். ஆனால் விசுவாசிகள் ஒரு நாள் இப்படி தான், ஒரு பாஸ்டரோடு ஒரு நாட்டிலே நாங்கள் ஒரு பாஸ்டரோடு ஷாப்பிங் போனோம். மிகவும் கஷ்டப்பட நான் போகவில்லை, என்னுடைய மனைவி மற்றவர்கள் போய்விட்டு வந்து சொன்னார்கள். அந்த பாஸ்டர் திடீரென அந்த கடைக்குள்ளே வைத்து ஐயோ என்று ஒரு தூணுக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டாராம். உடனே என்னுடைய மனைவி கேட்டுதான், ஏன் பாஸ்டர், ஐயோ நம்மளோட விசுவாசி ஒன்று கடைக்கு வந்திருக்கு. ஏன், ஐயோ என் விசுவாசி கண்டுச்சுன்னா நான் கடைக்கு வந்துட்டேன்னு நான் ஷாப்பிங் செய்கிறேன்னு சொல்லி பிரச்சனை ஆயிரும். அதை கவலையாக வந்து என்னிடத்துல சொன்னார்கள்.
நான் அப்புறம் அவரோடு பேசினேன். அவர் சொன்னார், உண்மை தான் பாஸ்டர், எங்களுடைய விசுவாசிகள் மாத்திரம் நான் கடைக்கு ஷாப்பிங் போனதை கண்டால் என்னுடைய மானம் மரியாதை எல்லாம் போய்விடும். பாருங்கள், இன்றைக்கு பிசாசு எப்படி ஜனங்களை ஏமாற்றி வைத்து கொண்டிருக்கிறான் என்று. ஆகவே ஊழியக்காரர்கள் நன்றாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும். அதற்காக அவர்கள் ஊழியம் செய்யாமல் சொகுசின் பின்னால் போகக்கூடாது, அது வேறு. இன்றைக்கு ஊழியத்தை ஒரு புறம் வைத்து விட்டு நல்ல வீடு, நல்ல ஊழியத்துக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் நல்ல விதத்திலே தான் சொகுசாக இருக்க வேண்டும், வேதம் இப்படி சொல்கிறது என்று ஊழியத்துக்கு கிடைக்கின்ற பணத்தை தனக்கு செலவு பண்ணி கொண்டு அப்படியெல்லாம் வாழக்கூடாது. நான் நினைக்கிறேன், அறிவுள்ள ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று. ஆகவே அறிவு கட்டத்தனமாக யோசிக்காமல் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதனை ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஊழியக்காரர்கள், தேவனுடையவர்கள், கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் என்று இந்த இடத்துல நான் சொல்வது பாஸ்டர் மாரை மாத்திரமல்ல, உங்கள் அனைவரையும். எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு அழகாக நன்றாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் என்ன விரும்புகிறார், முதலாவது தன்னுடைய ஊழியக்காரர்களுடைய சுகத்தை, ஆத்ம சுகம் மாத்திரமல்ல சரீர சுகம், எல்லா விதத்திலும் சௌபாக்கியமாக சௌக்கியமாக நல்ல ஹக்யோஸாக பரிசுத்தமாக சுத்தமாக சுகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, 103வது சங்கீதம் 21வது வசனம், ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் என்று பார்ப்போம். 103வது சங்கீதம் 21வது வசனம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். திருப்பி வாசிங்க ப்ளீஸ். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஓகே சரி, உண்மையான எபிரேய மொழியிலே அதில் ஒரு இன்னொரு விஷயம் இருக்கிறது. அதாவது அவருடைய சித்தத்தின்படி செய்கின்றவர்கள் மேல் ஆண்டவருக்கு பிரியம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் நீங்கள் தமிழிலேயும் அது அவ்வளவு பிழை இல்லை, நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரியும். ஆண்டவருக்கு என்ன பிரியமாம், தன்னுடைய சித்தத்தை செய்யும் போது ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இரண்டு விதமாக தேவனுடைய சித்தம் கிரியை செய்கிறது, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தம் வேறு, திட்டம் வேறு. சித்தம் என்பது விருப்பம், ஆண்டவருக்கு விருப்பம் நாம் ஒரு சில விஷயங்களை செய்வது, ஆனால் அது அவருடைய திட்டம் அல்ல. அவருடைய திட்டம் என்னவென்றால், எதை நாம் செய்ய போகிறோமோ அதை அவர் திட்டம் போட்டு கொடுப்பார். நான் உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு, ஆண்டவர் நம்மை பாரிஸிலே ஒரு சபை நடத்த சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ நாம் அந்த சபையை நடத்த ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அந்த சபைக்கான திட்டத்தை போட்டு கொடுக்கிறார், அது அவருடைய திட்டம். ஆனால் அவருடைய சித்தம் என்பது அவருடைய திட்டம் அல்ல, சித்தம் என்பது விருப்பம். தேவனுடைய திட்டத்தை நாம் செய்யாவிட்டால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது, ஏனென்றால் ஆண்டவருடைய திட்டம் தான் முக்கியம். ஆனால் திருப்பம், நீங்கள் பாரிஸிலே ஒரு சபையை தொடங்குவது, இன்னொரு நகரம் சொல்லுங்க, பிரான்ஸில் இருக்கிற இன்னொரு நகரத்து பேர் சொல்லுங்கள், எனக்கு தான் வராது. ஆ, ஃப்ரான்ஸுக்குள்ளே ஒன்று பேரிஸ் ஏன்னா லியோன், லியோன் என்ற இடத்திலே நீங்கள் சபை தொடங்க விரும்புகிறீர்கள். லியோனா லியோன்னா லியோன், கவனிங்க. ஆண்டவருக்கு சித்தம் நீங்கள் பாரிஸிலே ஒரு சபை தொடங்குவது, ஆனால் உங்களுக்கு விருப்பம் லியோன் என்ற இடத்திலே போய் சபை தொடங்குவது. இப்போ லியோன் என்ற இடத்திலே சபை தொடங்குவது தவறா, சபை தொடங்குவது தவறா, இல்லையே. சபை தொடங்குவது பாவமா, இல்லையே. யார் கிறிஸ்தவன், யார் வேண்டுமானாலும் போய் சபை தொடங்கலாம் அல்லவா, ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்றுக்கொண்ட உபதேசங்களை அவர்கள் கற்றுக்கொடுங்கள். ஆகவே இது பொதுவாக ஜனங்களுக்கு கிடைத்தது. ஆகவே நீங்கள் போய் லியோன் என்ற இடத்திலே சபை தொடங்க முடியும், அது தப்பல்ல. ஆனால் ஆண்டருடைய சித்தம் நீங்கள் பாரிஸிலே சபை தொடங்க வேண்டும் என்று. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள், லியோன் என்ற இடத்திலே போய் சபையை தொடங்குகிறீர்கள். ஆண்டருடைய கை உங்களோடு இருக்குமா இருக்காதா, இருக்கும். ஏனென்றால் நீங்கள் பாவம் செய்யவில்லையே. பாவம் வேறு, தேவ சித்தத்தை செய்யாமல் விடுவது வேறு. தேவ சித்தத்தை செய்யாமல் விடுவது பாவம் அல்ல. ஆகவே இன்றைக்கு பாரிஸிலே சபை நடத்த வேண்டிய நீங்கள் உங்கள் விருப்பத்தை
தேவனுடைய விருப்பத்துக்கு மேலாக மதித்து நீங்கள் லியோ என்ற இடத்திலே சபையை தொடங்கினால் அதிலே ஆண்டவருடைய கரம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பூரண சந்தோஷமாக உங்களை நடத்த மாட்டார். அவர் திட்டம் போட்டு கொடுப்பார் எப்படி லியோ சபையை நடத்துவதென்று, ஆனால் அதிலே பூரண சந்தோஷம் இருக்காது. நாங்கள் ஆங்கிலத்திலே தெளிவாக இதை சொல்லிக் கொடுப்போம் எப்படி என்றால், பெர்ஃபெக்ட் வில், பெர்மிட்டட் வில் என்று. சம்பூர்ணமான சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம். அப்போ ஆண்டவருடைய பூரண சித்தம் என்ன? நீங்கள் பாரிஸிலே சபை தொடங்குவது நீங்கள் மாட்டேன் என்று நீங்கள் அந்த சித்தத்தை அறியாமலோ அல்லது உங்களுடைய சித்தம் மேலோங்கி காணப்பட்டதாலோ லியோம் போய்விட்டீர்கள். இப்போ ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கொண்டு, சரி நீ லியோம் போயிட்ட தானே, நீ என்ன பண்ணுறது, சரி அதையாவது நடத்து ஒழுங்கா என்று உங்களை ஆசீர்வதிப்பார். அது அனுமதிக்கப்பட்ட சித்தம். திருமணத்திலேயும் அப்படித்தான். ஆண்டவர் ஒரு ஆதாமினுடைய ஒரு விலா எலும்பை எடுத்து தான் ஒரு ஏவாளை உண்டாக்கினார். இன்றைக்கு ஒவ்வொரு ஆணும் தனது சொந்த விலா எலும்பு எது என்று கண்டுபிடித்து அந்த விலா எலும்பை திருமணம் செய்து கொள்வதுதான் தேவனுடைய சம்பூர்ண சித்தம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், எந்த பெண்ணெல்லாம் கண்ணுக்கு கவர்ச்சியாக அழகாக தெரிகிறாளோ அந்த பெண்ணெல்லாம் தன்னுடைய விலா எலும்பு தான் என்று அவனவன் நினைக்கிறான். எந்த பெண்ணும் ஏதோ ஒரு ஆணனுடைய விலா எலும்பிலே இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறாள். ஆனால் எவனவன் எல்லாம் என்ன மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் லட்சணமா, பிரசங்கத்திலாவது சொல்லிட்டு போறனே, உண்மையா சொன்னா தான் கிண்டல் அடிக்கிறீங்க. எவனவன் எல்லாம் கொஞ்சம் பார்ப்பதற்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறானோ அவனுடைய விலா எலும்பு தான் நான் என்று அவள் அவள் நினைக்கிறாள். இப்படி நினைக்கும் பொழுது காதலும் மலர்ந்து விடுகிறது. சில நேரம் சில பேர் பார்த்து நினைக்கிறான் இதுதான் ஏன் விலா எலும்புன்னு, பார்த்தா அது இன்னொருத்தனுக்கு விலா எலும்பாகி மூணு புள்ளையும் பெற்றுருச்சு. அப்போ ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும் ஒரு ஆணனுடைய விலா எலும்பில இருந்து ஒரு பெண்ணை தான் படைத்திருக்கிறார் என்று. அந்த ஆண் அந்த பெண்ணை திருமணம் செய்வது தான் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம். சரியா? அவன் அந்த இரண்டு பேரும் அந்த பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ளாமலேயே ஏதோ இன்னொரு ஆளை திருமணம் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களை திருமணம் செய்து வைக்கிறதும் சபையிலே ஊழியக்காரர். ஆண்டவர் என்ன அவர்களை சபிக்கவா போகிறார்? இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் போகிறார். என்ன சொல்லுகிறார்? சரி அதை விட்டுட்டேன், சரி இதையாவது செய். போ, இலங்கையிலே கல்வி திட்டத்திலே கா போ தே சா தே கேட்டிருக்கீங்களா? கல்வி பொது தராதர சாதாரண தரம் என்று ஒன்று இருக்கிறது, பத்தாம் கிளாஸ்னு சொல்லுவோம் எங்கள் காலத்தில். அந்த பத்தாம் கிளாஸ் படித்து ரிசல்ட்ஸ் வரும் ஒரு ஜூலை அல்லது ஏப்ரல் மே அந்த காலத்திலே வரும். அப்போ பள்ளிக்கூடத்திலே பத்தாம் கிளாஸ் வரை நன்றாக விஞ்ஞானம் கணிதம் எல்லாம் படித்த மாணவனுக்கு ஆசிரியர்கள் சொல்வார்கள், நீ நிச்சயம் கணிதத்திலும் விஞ்ஞானத்திலும் நல்ல மார்க் எடுத்திருப்பாய், ஆகவே நீ அட்வான்ஸ் லெவல் காப்போத்த ஊத்த, அதாவது கல்வி பொது தராதர உயர்தரம், அதற்கு இப்போவே போய் உட்கார்ந்துக்கோ, உட்கார்ந்து படி, என்ன இருந்தாலும் உன்னுடைய பெரு பேர்கள் நன்றாகத்தானே வரப்போகிறது, அப்படியே தொடரலாம். ரிசல்ட்ஸ் வரும் வரை வீட்டில் இருக்காதே. சில சோம்பேறிகள் ரிசல்ட்ஸ் வரும் வரை போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டில் சும்மா தூங்கி எழும்புறதும் இருக்கு. ஆனால் நன்றாக படிக்கின்ற பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்து விடுவார்கள், ரிசல்ட்ஸ் வரும்போது வரட்டும் என்று படிப்பார்கள். எனக்கும் இது நடந்தது. நான் நல்லா கணக்கு விடுவேன், கணக்கு படிப்பேனோ இல்லையோ நல்லா கணக்கு விடுவேன், விஞ்ஞானம் ஏறாது எனக்கு. ஆவர்த்தன அட்டவணையில் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி எனக்கு ஐதரசன், ஈலியம், லிதியன், பெர்லியம், போரன், காபன், ஐதரசன் ஏழு தான் தெரியும், அதுக்கு அங்கிட்டு ஒன்றுமே தெரியாது. சரியா? இன்னும் அப்படி தான் அந்த காலத்தில். ஆனால் நான் ஒரு புல்டா விடுவேன் டீச்சர் மாருக்கு, நான் சொல்லுவேன் ஐதரசன், ஈலியம், லிதியம், பெர்லியம், போரன், ஓகே உட்கார் உட்கார் மத்தால சொல்லு. அப்போ நான் சொல்கிற வேகத்திலையும் என்னுடைய துடிப்பையும் பார்த்து எல்லா சயின்ஸ் டீச்சரும் நினைப்பாங்க இவனுக்கு விஞ்ஞானம் விரல் நுனியிலே இருக்கிறது என்று. அன்றும் சரி இன்றும் சரி அந்த ஏழை தாண்டி நானும் போனதில்லை, டீச்சர் மாரும் என்னை போக விட்டதில்லை. சரியா? அதிலே தான். ஆனால்
இதையெல்லாம் பார்த்து என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னார்கள், நான் காப்போத்த சாத்த முடித்தவுடன் நீ காப்போத்த ஊத்த செய். எதுல? விஞ்ஞானத்துல. ஏனென்றால் நீ விஞ்ஞானத்திலும் புலி, கணிதத்திலும் புலி என்று. நான் போய் இப்ப படிக்கிறேன், பயோசயன்ஸ் படிக்கிறேன். உண்மையிலே நல்லா ஏறுது எனக்கு அந்த பயோசயன்ஸ் ஏறுது நல்லா. நான் முதலாவது தவணை பரீட்சையின் போது நான் வகுப்பிலே மூன்றாவதாக வந்தேன். மூணு பேர் தான் கிளாஸ்ல. ராஜ அந்த 83 கலவரம் வந்து அவன் போயிட்டான். அப்போ நான், அப்போ அம்மாவுக்கு வந்து பெரிய பெருமையை காட்டினேன், பாருங்க அம்மா மூன்றாவதுன்னு. சரி, ஆனால் என்ன நடக்கிறது? பெரு பேரு வருகிறது மே மாதத்திலே. அதிலே பார்த்தால் கணக்கு விட்டது மாட்டிக்கொண்டு, கணக்குலையும் எஸ்ஸு, விஞ்ஞானத்துலையும் எஸ்ஸு, இது ரெண்டுக்கும் எஸ் எடுத்தால் உனக்கு உயர்தரம் படிக்க முடியாது என்று சொல்லி எல்லா டீச்சர்மாரும் தைரியப்பட்டு விட்டார்கள். நானும் வீட்டுக்கு போய் சொன்னேன், இந்த டீச்சர் மாறலாம் வேண்டுமென்றே. என்ன ஃபெயில் பண்ணிட்டாங்க என்று இப்படி தானே சொல்கிறது நாங்கள். அப்போது ஒரு நம்பிக்கையிலே நாம் ஒரு ஒரு உயர்தரத்துக்கு போய்விடுவோம். ஆனால் பெரு பேர் பிறகு வரும்போது தான் தெரியும் இது இந்த இதை நீங்கள் செய்ய முடியாது என்று. உடனே டீச்சர் மாரெல்லாம் அழைத்து சொன்னார்கள், சரி தம்பி, நீ ஒரு வருஷம் திரும்ப இருந்து கணிதம் படித்து விஞ்ஞானம் படிப்பதை விட உனக்கு ஆங்கிலம் ஒழுங்காக ஓடுகிறபடினால் நீ லிட்ரேச்சர் செய் என்று சொல்லி என்னை ஆங்கில இலக்கியம் படிப்பதற்கு போட்டு விட்டார்கள். அப்போ அவர்களுடைய சம்பூர்ண விருப்பம் என்னவாக இருந்தது? இவன் விஞ்ஞானம் படிக்க வேண்டும் என்று. ஆனால் இவன் கோட்டை விட்டு விட்டான், இனி என்ன செய்வது? சரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சராவது படி என்று சொல்லி தைரியப்படுத்தி படிக்க வைத்தார்கள். அதிலேயும் வெற்றிகரமான முறையில் நான் படிக்காமல் வீட்டை விட்டு ஓடிவிட்டேன். சரியா? அப்போ பாருங்க, இதுதான் இந்த பூரண சம்பூரண சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம். அப்போ சரி, ஆண்டவர் விரும்புகிறார் நீ இந்த இந்த நபரை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த நபர், அந்த குறிப்பிட்ட நபரை திருமணம் செய்யாமல் வேறொருவரை திருமணம் செய்யும் பொழுது அந்த பெர்ஃபெக்ட் வில், அந்த சம்பூர்ண சித்தம் செயல்படாமல் சரி என்ன செய்ய, திருமணம் செய்து விட்டாய், கட்டண தாளத்தை வாசி என்று சொல்லுவது போல சரி நீ வாழ்ந்து வாழ் என்று சொல்லிவிடுவார் ஆண்டவர். அப்போ அப்படி வாழும் போது அன்பானவர்களே ஆசீர்வாதம் உண்டுதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திலே அனுமதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான் உண்டே ஒழிய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற ஊழியத்தை அல்லது ஆண்டவர் விரும்புகிற ஊழியத்தை கண்டுபிடித்து செய்யாமல் வேறு ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் தான். ஆனால் அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் தானே ஒழிய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடையாது. இப்போ தேவனுக்கு என்ன விருப்பமாம்? நீங்கள் எல்லாரும் அனுமதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவது. அப்போ ஆண்டவருக்கு என்ன விருப்பம்? யாராவது தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடித்து அந்த சித்தத்தை செய்யும் போது ஆண்டவருக்கு அலாதி பிரியம் வருகிறது. ஆஹா, எனக்கு விருப்பமானதை இவன் செய்கிறான், இவனை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று. புரிகிறதா? ஆகவே முதலாவது தனது ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறவர், இரண்டாவது அந்த ஊழியக்காரர்கள் தன்னுடைய விருப்பத்தை கண்டுபிடித்து அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது ஆண்டவர் பரிபூர்ணமாக அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் என்றபடினால். சரி, இந்த ஆண்டவருடைய சித்தத்தை கண்டுபிடித்து செயல்படுத்துவதற்கு நாம் இன்னொரு விஷயத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது என்னவென்று பார்ப்போம். 147 சங்கீதம் 11 வசனம். 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். மூன்றாவது யார் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாராம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். கர்த்தருக்கு பயப்படுவது ஆண்டவருக்கு பயங்கர விருப்பம். ஆகவே அடுத்த தடவை நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது ஐயோ என்று பயப்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியா? அல்ல. இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற எபிரேய சொல் யாஹே என்பது, அதாவது தேவனுக்குரிய கனத்தையும் கௌரவத்தையும் கொடுத்து அவருடைய பரிசுத்தத்தை மதிக்கின்ற ஒரு பயம். பாருங்கள், சில ஊழியக்காரர்களை, பெரிய ஊழியக்காரர்களை பார்த்தால் அவர்கள் பக்கத்திலே போவதற்கு நமக்கு ஒரு ஒரு அச்சம் வருகிறது. அது பயம் அல்ல, அவர்கள் கடித்து தின்று விடுவார்கள் என்றல்ல. சில பேருக்கு சில ஊழியக்காரங்க பக்கத்துக்கு போகிறதுக்கு பயம் இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம வண்டவாளங்கள் எல்லாம் இழுத்து விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. அது வேறு. ஆனால் ஒரு மதிப்பு கலந்த ஒரு கௌரவ பயம் இருக்கும்.
ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் ஆண்டவருக்கு விருப்பமாகும். ஏனென்றால் ஆண்டவருடைய பழக்கம், ஆண்டவர் எங்கே வாழுகிறார்? பரலோகத்திலே. பரலோகத்திலே அவருக்கு என்ன விதமான மதிப்பு கிடைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது நித்திய காலத்தை, எப்போ என்று தெரியாது, நித்திய காலமாக இருக்கிற ஆண்டவர் இந்த அண்ட சராசனங்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக சிருஷ்டித்தவர்கள் தான் கேருபீன்கள், சேராபீன்கள், 24 மூப்பர்கள், மற்ற தேவதூதர்கள் காபிரியல், மீகாவேல், யூரியல், அந்தேல், இந்தேல், எல்லாம் இந்த பெரிய அந்த ஆக்கள் கேருபீன். இப்போ திடீர்னு ஒரு கேருபீன் வந்து நின்று அவங்களுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அந்த ஜெபத்தில் அதில் நம்முடைய தூதர்களை எனக்கு முன்பாக அனுப்பும், உமது தூதர்களை. ஒரு தூதன் முன்னால் நிற்கிறத பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு? அஞ்சும் கட்டு அறிவும் கட்டு போயிடும். அந்த கேருபீன்களில் ஒன்று, சேராபீன்களில் ஒன்று, அல்லது அந்த 24 மூப்பர்களில் ஒருவர், அல்லது இந்த காபிரியேல், மீகாவேல், இந்த யாராவது, இந்த தூதர்கள் யாராவது இயேசுவினுடைய தோல்லையே கையை போட்டுக்கிட்டு வா, வாங்க வாங்க நாங்கள் பரலோகத்தில் கொஞ்சம் நடந்து போவோம் என்று ஆசைக்காக நடந்து போய் கொண்டிருக்கிறார்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசுவை மதிக்கின்ற மரியாதையை பார்த்தால் துக்கமாக இருக்கிறது. என்னமோ அவர் நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து நம்மை நண்பர்களாக, சகோதரர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார் தான். ஆனால் அதற்காக இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற கௌரவத்தை பார்த்தால் அவமானமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ பயம் நிறைய பேருக்கு இல்லை. வேறு மதங்களிலே தான் நாம் கவனித்திருக்கிறோம், சாராயம் குடிக்கும் பொழுது படங்களை சுவர் பக்கமாக திருப்பி வைத்துவிட்டு சாராயம் குடிப்பார்கள், சாமி பார்க்கக்கூடாது. அதை ஒத்த அவமானங்களை ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களும் ஏராளம் உண்டு. உண்மையாக ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறார் என்றால், அவரால் படைக்கப்பட்ட அத்தனை கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள், மூப்பர்கள் அனைவரும் அவருக்கு பயந்து அவரை கனப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரியாதை வாங்கி பழகினவர் நமது ஆண்டவர். ஆண்டவர் சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கும் பொழுது அவரை சூழ உள்ள அத்தனை ஜீவன்களும் அவரை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கத்துக்கு காலாகாலமாக பழகி விட்டிருக்கின்ற ஆண்டவர், நாமும் அவரை ஆராதிக்கும் போது, அவருக்குரிய கனத்தை கொடுக்கும் பொழுது, அவருக்கு பயப்படும் பொழுது, அது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. சரியா? அவர் நமது நண்பர் தான், அவர் நமது அப்பா தான், என்றாலும் அவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன செய்வார்கள்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். அவ்வளவுதான். கர்த்தருக்கு பயப்படுதலை எப்படி காண்பிக்கிறது? தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது. நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டு விழாவிலே அநேக தடவைகள் வித்தியாசமான விதங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றது எவ்வளவு முக்கியம் என்பதனை காட்டிவிட்டார். ஆகவே அதைத்தான் இங்கே மறுபடி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு விருப்பமாம், அவருக்கு நாம் பயப்படுவது. பயப்படுகிறவர்கள் என்ன செய்வோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையின்படி வாழுவோம். சரி, அடுத்து லூக்கா 12:32 பார்ப்போம். ஆண்டவருக்கு இன்னொரு விஷயம் பிரியமாம், என்னவென்று பார்ப்போம். லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கின்றார். திருப்பி வாசிங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கின்றார். தேவன் ராஜ்யத்தின் சொந்தக்காரராய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக, சக்கரவர்த்தியாக இருக்கிறார். தனது ராஜ்யத்தை அவர் யாருக்கோ கொடுக்க விரும்புகிறாராம். ஒரு அரசன் தனது ராஜ்யத்தை எந்த மகனுக்கு கொடுக்க விரும்புவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சட்டப்படி மூத்த மகனுக்கு. சரி, மூத்த மகன் ஒரு தேர்தலை என்று வைத்துக்கொள்வோம். மூத்த மகன் படிப்பறிவில்லாதவன், அவனுக்கு ஆய கலைகள் 64 கற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கிறது. ஒரு ஒரு ராஜாவுக்கு மகனாய் பிறந்தால் அவன் எத்தனையோ வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமல்ல, அவில் வித்தை, வாழ் வித்தை, அந்த கல்வி, இந்த கல்வி என்று இவனுக்கு ஒன்றும் ஏற மாட்டேன் என்கிறது. ஆனால் இளைய மகன் ஒருவன் எல்லா வித்தைகளிலும் கற்று தேர்ந்து நல்ல ஒரு இளவரசனாக அடுத்த ராஜாவுக்குரிய அம்சங்களோடு வளர்கிறான் என்றால் ராஜாவுக்கு உரிமை இருக்கிறது அந்த ராஜ்யத்தை இளைய மகனுக்கு கொடுப்பதற்கு. சரிதானே? அப்போ ஒரு ராஜா எந்த பிள்ளைக்கு கொடுக்க விரும்புகிறார் தனது ராஜ்யத்தை? வீரனாக, தனது சித்தத்தின்படி நல்ல நல்ல விதமாக, நல்ல பலசாலியாக இருக்கின்ற ஒரு மகனுக்கு அல்லவா? நமது ஆண்டவர் யாருக்கு தனது ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார் தெரியுமா? சிறுமந்தைக்கு. ஆண்டவர் பகட்டு பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் தனது ஊழியத்தை கொடுக்கின்றவர்களை நீங்கள் பாருங்கள் எப்படி என்று.
ஆண்டவரிடத்திலே போய், இதோ ஆண்டவரே நான் வாங்கிய கலாநிதி பட்டம், இதோ ஆண்டவரே ஜனங்கள் எனக்கு கொடுக்கின்ற பட்டங்கள், இதோ ஆண்டவரே என்னுடைய திறமைகள், இதோ ஆண்டவரே என்னுடைய தாளந்துகள், இதோ ஆண்டவரே என்னுடைய சபை, இதோ ஆண்டவரே இவ்வளவு காரியங்கள் சாதித்து விட்டேன், இப்பொழுது நீர் எனக்கு ராஜ்யத்தை தாரும் என்று கேட்டால் ஆண்டவர் அப்புறம் பார்த்து கொள்வார். அவர் யாருக்கு தனது ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார்? சிறு மந்தைக்கு. சிறு மந்தையினுடைய பல தகைமைகளில் ஒரு முக்கியமான தகைமை என்ன தெரியுமா? தாழ்மை. சிறு மந்தை என்றால் தாழ்மை. இன்றைக்கு உங்களில் அநேகருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும் பொழுது உங்களில் அநேகர் அந்த பொறுப்புகளை எடுக்காததுக்கு காரணம் போலியான தாழ்மை. என்னால் முடியாது, என்னை விட திறமைசாலிகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் குப்பையிலே இருந்து எளியவனை தூக்கி எடுப்பதற்கு. ஒரு திறமைசாலியை எடுத்து அவனை பயன்படுத்தி வெற்றிகளை ஈட்டுவது பெரிய வீரத்தனம் அல்ல. ஒரு ஏழையை எடுத்து, ஒன்றும் தெரியாதவனை எடுத்து அவனை உருவாக்கி அவன் மூலம் வெற்றி பெறுவதுதான் பெரிய வெற்றி சாதனை. நான் ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேன். என்னுடைய பிரசங்கங்களிலே எனது உதாரணங்கள் வராது பொதுவாக, ஆனால் இன்றைக்கு இந்த உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதாகம கல்லூரிகளுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பைபிள் காலேஜ் தொடங்க சொன்ன பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், எதற்காக நானும் ஒரு பைபிள் காலேஜ் தொடங்க வேண்டும், அதுதான் ஏராளமாக இருக்கிறது என்று. அதற்கு ஆண்டவர் பல காரணங்களை சொன்னார். அதில் ஒரு காரணம் என்னவென்றால், பொதுவாக வேதாகம கல்லூரிக்கு போகும் பொழுது அவன் படித்தவனாய் இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, அவன் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும் போதகரிடத்திலும் மற்ற மக்களிடத்திலும், அவனுக்கு ஊழிய அழைப்பு இருக்க வேண்டும், அவனுக்கு அர்ப்பணிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்க வேண்டும், ஒரு நல்ல பைபிள் காலேஜ் போவதுக்குரிய தகுதிகள் தகைமைகள் அவனுக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை எடுத்து ஒரு 2-3 வருஷங்களுக்கு பயிற்சி கொடுத்து அப்புறம் அவனை ஒரு மெய்ப்பராக ஒரு போதகராக பட்டம் கொடுத்து அனுப்புவார்கள். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார், அந்த தகைமையே இல்லாத, படிப்பறிவே இல்லாத, பணமே கட்ட வசதி இல்லாத, நற்சாட்சியே இல்லாத அந்தந்த சபைகளில் இருந்து, ஐயோ இந்த சனியன் போனால் நல்லது என்று அந்த மக்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விதமான நபர்களை நீ எடுத்து 4 வருஷங்கள் வைத்திருந்து அவர்களை நீ உருவாக்க வேண்டும். இப்போ நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஐயோ ஆண்டவரே இது செய்ய முடிந்ததா என்று. ஆண்டவர் சொன்னார், ஒன்றில் நான் செஞ்சேன் தானே அப்படின்னார், ஒன்றை மாற்றினேன் தானே என்னார். சரி ஆண்டவரே உங்களால் முடியும். அதுக்கு மேலே என்ன பேசுறது, நம்ம நினைப்பு அதுதான். அப்போ என்னையை கூப்பிட்டு இப்படி செய்யணும் ஆண்டவர் சொல்லிட்டார், சரி ஆண்டவரே செய்கிறேன். சில நேரம் நான் மறந்து விடுவோம்ல, நான் மறந்து போய் அது எப்படி ஆகும், ஏன் ஒன்றை பார்த்துக்கோ, நீ என்ன ராயல் ஃபேமிலியா, நீயே தருதலை, உன்னை எல்லாம் ரசிக்கப்பட்ட நாள்லேருந்தே தருதலைன்னு தான் சொன்னான். ஆகவே ஆண்டவர் அப்படி எனக்கு அப்படி சொன்னதில் இருந்து அந்த வேதாகம கல்லூரியை ஆரம்பித்து இப்போ ஒவ்வொரு பட்டம் அளிப்பு விழாவின் போதும் அந்த மாணவர்கள் சாட்சி சொல்லும் போது அதை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு கெட்ட விதமான அல்ல ஒரு நல்ல விதமான பெருமை வரும். வா, தனது பெயரை எழுத தெரியாமல் வந்தவன், கொலைக்காரனாக வந்தவன், போதை வஸ்து விற்றவனாக வந்தவன், இவர் இன்றைக்கு ஒரு பாஸ்டராக போகிறான் என்று பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு பெருமை வரும். என்னை பொறுத்தவரை அந்த பெருமை என்னை போன்ற ஒரு சில பைபிள் காலேஜ் பிரின்சிபல் மார்க்கு தான் இருக்கிறது. இந்த பெரிய பெரிய பைபிள் காலேஜ் நடத்துகின்றவர்களுக்கு இந்த பெருமை இல்லையே, வரும்போதே பரிசுத்தவனாக வந்தான், வரும்போதே படித்தவனாக வந்தான், வரும்போதே நல்லவனாக தான் வந்தான், நல்லவனை இன்னும் நல்லவனாக்கி அனுப்புவது அவ்வளோ பெரிய சாதனையாய் தெரியவில்லை. அதுபோல் ஆண்டவர் ஒரு வீரர், ஆண்டவர் சும்மா ஏற்கனவே திறமைகளோடு இருக்கிறவனை எடுத்து அந்த திறமைகளை பயன்படுத்தி தனது ராஜ்யத்தை கட்ட விருப்பம் இல்லை அவருக்கு. அவர் யாரை விரும்புகிறார் என்றால், எங்களை போல எம்மை போல உதவாத ஜனங்களை தான் அவர் எடுக்கிறார். இப்ப இதை சொல்லும் போது உங்கள யாருக்கெல்லாம் துக்கமா இருக்கோ, நான் ஏன் உதவாதவன் என்று உங்களை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் உதவாதவன் உதவாதவள், சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட், இந்த கை தூக்கினவர்களை மாத்திரம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அப்பொழுது அவருடைய வீரத்தனம் விளங்கும். உங்களை எடுத்து அவர் வணைந்து தனது ஊழியத்தை செய்வார் என்றால் அது அவருக்கு பிரியம். தேவ ராஜ்யத்தை அவர் சிறு மந்தைக்கு கொடுக்க விரும்புகிறாரே ஒழிய சிங்க கூட்டத்துக்கு கொடுக்க விரும்பவில்லை. ஆமென். இது ஆண்டவருடைய வீரத்தை காட்டுகிறார், அது அவருக்கு பிரியம்.
அடுத்தது பார்ப்போம் எபேசியர் 1:5. இப்போ ஊழியக்காரர்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியக்காரர்களுக்கு இன்னும் ஒரு பட்டத்தை கொடுக்க விரும்புகிறார் ஆமா ஆண்டவர். என்ன என்று வாசிப்போம். பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவனுக்குள் தாம் நமக்கு தந்தரளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவர் நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, சித்தம் விருப்பம், விருப்பத்தின்படி நம்மை சுவிகார புத்திரர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க, நீங்கள் ஒரு பேங்கிலே போய் வேலை செய்தால் அந்த பேங்க் மேனேஜருக்கு நீங்கள் பிள்ளைகளாக போவதில்லை, சரியா? நீங்கள் வேலைக்காரர்கள் தான், ஊழியக்காரர்கள் தான். நீங்கள் எந்த கம்பெனியிலே போய் எந்த பெரிய ஆளுக்கு நீங்கள் வேலை செய்தாலும் நீங்கள் அந்த ஆளுக்கு மகனாக வரப்போவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனது ஊழியக்காரர்களை மகன்களாக மாற்றுவது எனக்கு விருப்பம். ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆமேன் சொல்லுங்க. நான் பாட்டு படிக்கிறதா இல்லை, இருக்கிறதே 5 நிமிஷம் முடிக்க போறேன்னா. ஆகவே நான் சொல்லுவதை கவனியுங்கள், ஊழியக்காரர்களுக்கு மகன்மார் என்ற ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி தேவராஜ்யம் தான். மற்றவெல்லாம் மேனேஜிங் டைரக்டர் ஆகிறோம், அவ்வளவுதான், ஆக உச்சத்துக்கு போனா. ஆனால் தேவனுடைய புத்திரராகும்படி ஆண்டவர் எங்களுக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அவருக்கு என்ன விருப்பம் தெரியுமா? நான் ஊழியக்காரர்களை போலல்லாமல் அவருடைய மகன்மாராக நடந்து கொள்வது அவருக்கு விருப்பம். ஊழியக்காரர்கள் தான், ஆனால் மகன்களாகிய ஊழியக்காரர்கள். பணத்துக்காக ஊழியம் செய்பவனுக்கும் மகனாயிருந்து ஊழியம் செய்பவனுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், பணத்துக்காக ஊழியம் செய்கிறவன் குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே இருந்து குறிப்பிட்ட வருமானத்துக்கு, சம்பளத்துக்கு, குறிப்பிட்ட தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மாத்திரம் செய்வான். ஆனால் மகன் என்ன செய்வான்? தனது தகப்பனுடைய வியாபாரம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று தனக்கு குறிக்கப்பட்ட பொறுப்பையும் தாண்டி மற்றவர்களையும் குழப்பாமல் அவர்களுக்கும் உதவி செய்து ஊழியம் செய்வான். ஆகவே மகன்களாக இருக்கின்ற ஊழியக்காரர்கள் தான் ஆண்டவருக்கு பிரியமே ஒழிய வெறும் லாபங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் மேல் அவருக்கு அவ்வளவு பிரியம் கிடையாது. ஆகவே ஆண்டவருடைய விருப்பம் என்னமாம்? நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எப்படி? அவருடைய மகன்களாக. அடுத்து எபேசியர் 1:9 வாசிங்க. இன்னும் 2 இருக்கிறது, சீக்கிரம் முடிக்கிறேன். 1:9. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தமது தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு அறிவித்தார். இதை நான் விளங்கப்படுத்துகிறேன். விளங்கப்படுத்தாவிட்டால் உங்களுக்கு விளங்காது. தேவன் தமது பிள்ளைகளுக்கு, தமது ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரை போல ரகசியங்கள் வைத்திருப்பவர் வேறு யாரும் கிடையாது. ஆண்டவருக்கு சரியான விருப்பம் சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ் தெரியுமா? சஸ்பென்ஸ்னா தெரியுமா? இப்போ உங்களுக்கு, எனக்கு தெரியாது, சில பேருக்கு இந்த தொலைக்காட்சி ட்ராமா பார்க்கறது பிடிக்கும்ல. சன் டிவி எத்தனை பேர் பார்க்குறீங்க? பாஸ்டர் கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கிறேங்க. சன் டிவி? நான் சன் டிவி பார்க்கறது இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் அதில் நாடகங்கள் வரும். சனே நாடகங்கள் பேர்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். சித்தி, அக்கா, மாமி, பெரியம்மா, அடுத்த வீட்டு பெண், இல்லையா? வேற என்ன? குங்குமம், கோலம், கோபுரம், என்ன எல்லாம் எல்லாம் இருக்கு. அப்படித்தானே? என்ன எனக்கு தெரியாமல் வேற யார்? நான் என்ன, நான் இழிச்ச வாயின் நினைக்கிறீங்களா? நான் இதெல்லாம் ஒன்றும் படத்திலே த்ரில் எங்கே இருக்கிறது என்றால், இவ்வளவு த்ரில் காட்ட முடியும் என்றால் ஆண்டவர் எப்படிப்பட்ட த்ரில் மன்னன். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆபிரகாமுக்கு?
நானே எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ. எங்க? சொல்ல மாட்டேன், தொடரும். அவர் அல்லவா த்ரில் மன்னன். கிதியோன் இடத்துல வருகிறார், வந்து சொல்றார், கிதியோனே உன்னை கொண்டு ஒரு பெரிய வேலையை செய்ய போகிறேன். அப்போ கிதியோன் சொல்றான், ஐயோ என்னை கொண்டா, எப்படி நான் சொல்வேன் உனக்கு? ஆமா, நீர் யார்? நான் யார் என்று தெரிய வேண்டுமா? சாப்பாடு கொண்டா, சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கல்லுல வச்சோன்னு வானத்துல இருந்து நெருப்பு வந்து அந்த சாப்பாடை வச்சு திரும்பி பார்த்தா இவரை காணும். அதுதான் ஐயா மர்ம கதை, அதுதான் ஐயா த்ரில். விளங்குதா? கிதியோன் எப்படி என்ன ஆயிருப்பான் கிதியோன்? வா, இப்போ இருந்தவர் ஆண்டவரா? இவ்வளவு நேரம் தெரியாமல் போய்விட்டதே. மேலிருந்து சத்தம் வருது, பயப்படாத, சாக மாட்டேன். இப்படி ஆண்டவர் த்ரில் மன்னன். அப்போ அவர் என்ன செய்கிறார்? நிறைய ரகசியங்களை வைத்திருக்கார். ஓகே, நிறைய ரகசியங்கள் அவருக்கு இருக்கிறது. அந்த ரகசியங்களை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். யாருக்கு? தமது பிள்ளைகளுக்கு, தமது ஊழியக்காரருக்கு. இப்போ ஊழியக்காரர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? அப்போ அவர் விரும்புகிறார் தனது ரகசியத்தை வெளிப்படுத்த. அவர் இங்கே வைத்திருக்கிறார் பயங்கர ரகசியங்கள். பாருங்கள், வேதத்தை வாசிக்க வாசிக்க புது 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 விஷயங்கள் நமக்கு விளங்குகின்றன தானே. ஒரே விஷயத்தை 63 தடவை வாசித்த ஒரே வசனத்தை 64 தடவையாக வாசிக்கும் போது புது விஷயம் விளங்குறது ஏன் தெரியுமா? அவ்வளவு காலம் அதை ரகசியமாக வைத்திருந்த அந்த விஷயத்தையும் ஆவியானவர் சொல்லி காட்டுவது தான். இது ஆண்டவருடைய விருப்பம். அப்போ தேவனுடைய ரகசியங்களை அவர் சொல்ல விரும்பினால் அதை கேட்க நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும் தானே. எவ்வளவு கவலையாக இருக்கும் நாம் அதை கேட்க விரும்பாவிட்டால். கடைசியாக பிலிப்பியர் 2:13, பிலிப்பியர் 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். செய்கையை உங்களுக்குள்ளே உண்டாக்குவதற்கு அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் மூலம் செயல்படுவதற்கு. அவருடைய நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விளங்காத ஒரு விஷயம் இருக்கிறது, ஏன் மற்றவர்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது மற்றவர்கள் மூலம் ஆசீர்வதிக்க வேண்டும், ஏன் ஆண்டவர் நேரடியாக நமக்கு அதை செய்ய முடியாதா என்று. இப்போ உதாரணமாக நீங்கள் சுகவீனமாக இருக்கிறீர்கள், ஏன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாதா? நீங்கள் மூப்பர்களிடத்திலே ஊழியக்காரர்களிடத்திலே வந்து ஜெபித்துக் கொள்ளத்தான் வேண்டுமா? அல்லது உங்களுக்கு பண தேவை இருக்கிறது என்றால் ஆண்டவர் ஏன் இன்னொருவருடைய உள்ளத்திலே பாரத்தை போட்டு உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும்? ஏன் அந்த பேதுருவை பார்த்து இயேசு சொன்னாரே, போய் மீன் ஒன்றை பிடி, மீனின் வாயை திற, அங்கே ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், அதை கொண்டு போய் ஆலயத்து வரிப்பணமாக உனக்கு அரைப்பணம் எனக்கு அரைப்பணம் என்று ஆலயத்தின் வரிப்பணம் கட்டலாம் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே வாசித்திருக்கிறீர்களா? அப்போ அப்படி ஏன் ஆண்டவர் எங்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்க முடியாது, ஆண்டவர் ஏன் இன்னொருவரை பயன்படுத்த வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவருக்கு விருப்பம் மற்றவர்களை பயன்படுத்த. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய தேவைகள் என்னவென்று. ஆனால் நீங்கள் அதை ஜெபித்து கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதிலாக அதை கொடுப்பது அவருக்கு விருப்பம். ஆண்டவருக்கு முடியும் யாரும் கை வைக்காமல் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க. ஆனால் யாராவது வந்து உங்களுக்கு கை வைத்து அந்த அவர்கள் மூலம் அந்த சுகத்தை கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு விருப்பம். இந்தியாவில் இருக்கின்ற ஏழை விதவைகளுக்கு உதவி செய்ய ஆண்டவரால் முடியும். ஆனால் அவருக்கு விருப்பம் உங்கள் மூலம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு. உங்களுடைய ஊழியக்காரனுக்கு நல்ல கார் கொடுக்க, நல்ல வீடு கொடுக்க ஆண்டவருக்கு விருப்பம் அவருக்கு முடியும். ஆனால் அவருக்கு விருப்பம் உங்கள் மூலம் அதை செய்வதற்கு. ஆண்டவருக்கு முடியும் இலங்கையில் இருக்கின்ற அநேகரை ஊழியக்காரர்களாக ஏற்படுத்துவதற்கு. ஆனால் அவருக்கு விருப்பம் என்னை பயன்படுத்தி என் மூலம் அதை செய்வதற்கு. இப்போ நான் பேசுகிற வார்த்தையை கூட அவர் சொப்பனத்திலே வந்து காபிரியேல் தூதன் மூலமாக, ஏன் அவரே நேரடியாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியும், முடியாதா என்ன? ஆனால் அவருக்கு விருப்பம் என்னை பயன்படுத்துவதற்கு. அவருக்கு விருப்பம் மக்களை பயன்படுத்தி, தன்னுடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தி, தனது ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை பயன்படுத்தி காரியங்கள் செய்வதற்கு. அழிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவருக்கு உங்களை அனுப்ப தேவையில்லை. அவர் தரிசனம் மூலமாக சவுலுக்கு காட்சி கொடுத்தவர், எத்தனையோ பேருக்கு தரிசனம் கொடுத்தவர், அவர்களை ரட்சித்துக் கொள்ள முடியும். ஆனால் அவருக்கு விருப்பம் மனிதனை பயன்படுத்த. ஏன் மனிதர் மூலமாக ஆண்டவர் வேலை செய்கிறார் என்றால் அவருக்கு விருப்பம் அதை செய்வதற்கு. God's method is a man and that man is you. ஆண்டவருடைய திட்டம் ஒரு மனிதன், அந்த மனிதன் நீங்கள் தான். உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பங்கள் என்னவாம்? இந்த 7
அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் சுகமாய் சொஸ்தமாய் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவருடைய பூரண சித்தத்தை அறிந்து கொண்டு அந்த சித்தத்தை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்கு பயந்து கௌரவத்தை கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நமக்கு பலன் இல்லாவிட்டாலும், நமக்கு அறிவு இல்லாவிட்டாலும், நாம் பெரிய விண்ணர்களாக இல்லாவிட்டாலும், நமக்கு பொறுப்புகள் கொடுத்து தேவ ராஜ்யத்தை சிறுமந்தையாகிய நமக்கு கொடுப்பதற்கு அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். பாஸ்டர் ஞானத்தை விட எத்தனையோ பேரை நோவேலை வைத்து சபை நடத்த ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை கொண்டு அதை செய்வதற்கு, என்றால் அது அவருடைய மேன்மையை காட்டுகிறது. ஆமென். அடுத்தது, ஆண்டவர் விரும்புகிறார் ஊழியம் செய்து கொண்டிருந்த இருக்கின்ற நாம் அவருடைய பிள்ளைகளாக ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய மகன்மாராக ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் அப்பொழுது அவர் தனது இரகசியங்களை நமக்கு வெளியிடலாம், தனது இரகசியங்களை நமக்கு தெரிவிக்க விரும்புகிறார். வேதத்தினுடைய இரகசியங்கள், அவருடைய நித்திய இரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தனது மனதை திறந்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான், ஒரே நாளிலே அல்ல, அவர் இரகசியங்களை வெளியிட விரும்புகிறார் தனக்குரியவர்களுக்கு. கடைசியாக அவருக்கு அவர் சர்வ வல்லவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருக்கு யாருமே தேவையில்லை தெரியுமா, ஆனால் அவருக்கு விருப்பம் உங்களை கொண்டு அந்த வேலையை செய்விப்பதற்கு. அதனால் உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். சிறிய வேலையானாலும் சரி, பெரிய வேலையானாலும் சரி, எதையும் எங்கள் மூலம் செய்வதற்கு அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். இந்த ஏழு விருப்பங்களையும் தெரிந்து கொண்டு, ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு, இந்த விருப்பங்களுக்கு விட்டு கொடுத்து அவருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வோமே ஆனால் அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட சந்தோஷப்பட அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். எழுந்திருந்து ஜெபித்து முடிக்கப் போகிறோம்.